ரீசெண்டாக வந்து ஆப்பிள் வந்து அவங்களுடைய 10th gen ஐபேடை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, அக்டோபர் மந்த் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதோட லீக்ஸ் எல்லாம் கூட நல்லா வந்துட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஐபேட் யார் மாதிரியே டிசைன் சேஞ்ச் பண்ண போகிறாங்க, யூஎஸ்பிசியோட வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் லீக்ஸ் வந்துட்டு இருந்தது. நான் அதுக்கு வந்து ரொம்ப ஒரு ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஈவன் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டே சேல வந்து 4th gen ஐபேட் யார் வந்து கிட்டத்தட்ட 36,000 வந்து ஆஃப்டர் ஆஃபர்ஸ் எல்லாமே இருந்தது. ஸோ அப்போ அதை கூட ரொம்ப டெம்ட்டிங்காக இருந்தது. சரி வேண்டாம், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் வந்து ஆப்பிள் ஐபேட் அவங்களோட பேஸ் லைனை ரெஃப்ரெஷ் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அதே ப்ரைஸ், இப்போ கரண்ட்டாக வந்து 30,900 சேல் பண்ணி கிட்டத்தட்ட அதே பிரைஸுக்கு தான் வந்து இந்த ஐபேடை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அதையும் நான் வந்து வாங்காமல் விட்டுட்டு சரி நான் வெயிட் பண்ணேன். கரெக்டாக அந்த சேல் முடிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து லான்ச் பண்ணாங்க, 45,000 லான்ச் பண்ணாங்க. எனக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அவங்களுடைய சாய்ஸஸுமே வந்து ஆப்பிள் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருந்தது. ரீசன் பீயிங் அவங்களோட அந்த 45,000 கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நான் லேமினேட்டட் டிஸ்பிளே, ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஜென் ஆப்பிள் பென்சிலோட சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க, செகண்ட் ஜென் கூட கிடையாது. ஸோ அதை பற்றி நிறையா பேர் மீம்ஸ் எல்லாமே வந்து அதை பற்றி பேசிட்டாங்க. பட் ஓவரால் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஐபேட் ஏர் 4th gen வந்து கிட்டத்தட்ட ரீலான்ச் பண்ணிவிட்டு ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக தான் இருந்தது. ஸோ அப்புறம் வந்து நான் யோசித்தேன், சரி அப்புறம் கம்பேரிட்டிவ்லி ஒரு வேறு வழி இல்லாமல் தான் வந்து 9th gen ஐபேட் வந்து குரோமாவில் வந்து வாங்கினேன். நான் கொஞ்சம் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. என்னடா நம்ம அது வாங்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தோம், பட் அது வாங்க முடியலையன்ற ஒரு வருத்தம் இருக்க தான் செஞ்சது. பட் போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து Xiaomi வந்து Mi Pad 5 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது லான்ச் பண்ணியிருந்தப்பவையும் இது ரெண்டில் எது வாங்கலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலி வந்து ஐ வென்ட் வித் Mi Pad 5. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 8 months யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ப்ளஸ் வந்து இப்போ வந்து ஐபேட் வந்து ஒரு 3 weeks வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுலேயுமே என்னுடைய யூசேஜ், இப்போ இது நான் வாங்கும்போது ஒரு சில காரணங்களுக்காக சொல்லி நான் என்ன யோசித்து நான் வாங்கினேன் அதெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சா, பட் இதை வந்து ஒரு சில காரணங்களுக்காக அப்போ நான் தவிர்த்துட்டு இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு கம்பேரிசன் வீடியோ, பர்சனல் ஆஸ்பெக்டில் தான் வந்து நான் சொல்ல போகிறேன் நான். ஸோ நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்ருக்கிற கிருஷ்டாக்ஸ் தமிழ். வாங்க வீடியோக்கு போகலாம். கம்பேரிசன்ஸ் யூஸ்வலி வந்து பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர்ஸ் டிஃப்ரென்சஸ் அந்த மாதிரி தான் வந்து நான் யூஸ்வலி என்னோடய வீடியோஸில் பண்ணுவேன். பட் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 8 months பேக் வந்து உங்களுக்கு Mi Pad 5 வந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு நினச்சி இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணும்போது இதை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்ற என்னுடைய தாட் ப்ராசஸை நான் வந்து சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Mi Pad 5 வந்து ஒரு 2K ஃபுல் HD ப்ளஸ் 120Hz டிஸ்பிளே வித் டால்பி விஷன் சப்போர்ட்டோடு இருக்குது. அந்த டால்பி விஷன் கூட வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அது ரெகக்னைஸ் ஆகுது வித் Wide 1 L1 சப்போர்ட்டு. நல்ல குவாட் ஸ்பீக்கர்ஸு, மோஸ்ட்லி ஃபார் மீடியா கன்சம்ஷனுக்கு வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஏன்னா நீங்கள் ஐபேடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 120Hz டிஸ்பிளே வித் டால்பி விஷன் அப்படின்றது மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ப்ரோ லைனப்பில் தான் இருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் டிஸ்பிளே தான் இருந்தது இல்லையா டெக்னிக்கலி நீங்கள் பார்க்கும்போது. ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்தது நான் Mi Pad 5 போகணும் அப்படின்னு வந்து நான் தாட் ப்ராசஸில் இருந்ததுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி இப்போ ஆண்ட்ராய்ட் டேப்லெட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா Snapdragon 850 ப்ராசஸரோடு இது வந்து இருக்குது. அந்த லெவல் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து எதுலேயுமே இல்லை. நீங்கள் வந்து ஒரு 25-28 வாங்கினீங்கன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராசஸருன்றது வந்து ஆண்ட்ராய்ட் டேப் சாம்சங்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ரியல்மி எடுத்துக்கிட்டாலும் சரி, மோட்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓப்போ எடுத்துக்கிட்டாலும் சரி, யாருமே வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல ப்ராசஸரோடு வந்து யாருமே வந்து பேட் வந்து லான்ச் பண்ணல. ப்ளஸ் அது வந்து லான்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 23,000 ப்ரைஸுக்கு வந்து எனக்கு ஆஃபர்ஸ்லாம் போகும். ஒரு 24 அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 24 வந்து இருந்தது. அந்த ப்ரைஸுக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து அது நல்லா இருந்துச்சு அந்த ப்ராசஸர் அப்படின்றது ஒரு தாட் ப்ராசஸாக இருந்தது. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா A13 பயோனிக்கு ஆப்வியஸ்லி நல்ல ப்ராசஸர் தான், 11 கூட இருக்குது. ஸோ ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அது ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது.
ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் வந்து நிறைய நான் பெய்டு ஆப்ஸும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். இப்போ டாரண்ட் டவுன்லோடருக்கு வந்து யூ டாரண்ட் ப்ரோ, எம்எக்ஸ் பிளேயர் ப்ரோ, அதுக்கப்புறம் எனக்கு சும்மா காமிக்ஸ்லாம் படிப்பேன் நான், அதுக்காக பெர்ஃபெக்ட் வியூவர் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி நிறையா வந்து பெய்டு அப்ளிகேஷன்ஸுமே வந்து ஆண்ட்ராய்டில் வந்து வாங்கி வச்சுருந்தேன். ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃப்ரீ ஆப்ஸ் தான், பட் ஆனால் அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸ்மே எனக்கு வந்து ஆண்ட்ராய்டு பக்கம் போகிறதுக்கு வந்து ஒரு பெரிய புஷ்ஷாக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பென்சில் சப்போர்ட் பற்றி ரொம்ப யோசிச்சேன். அப்போ நான் வாங்கினது சரி நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பென்சில் சப்போர்ட் இருந்ததுன்னா நல்லாயிருக்குமே அப்படின்றது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு பென்சில் சப்போர்ட் இருந்தது. அவங்களுடைய ஓன் பென்சிலே ஸ்டைலஸே இருந்தது, இதுலேயுமே ஃபர்ஸ்ட் ஜென் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கும்போது சரி ஓகே அது இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற தாட் ப்ராசஸும் வந்து மீ பேடுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்வியஸ்லி இதை நம்ம குறை சொல்லவே முடியாது, இதுதான் பெஸ்ட்டு ஐபேட் ஓஎஸ். பட் அதுமே வந்து பார்த்தீங்கன்னா மியூஐ ஃபார் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொடுத்துருந்தாங்க. நான் அப்போயுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்டர்நெட்லலாம் வந்து ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணிவிட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு 12L வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க எனக்கு. ஓகே ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற தாட் ப்ராசஸும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து எனக்கு அது மெயினாக வந்து வாங்குறதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாயிண்ட்ஸாக இருந்தது அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வாங்கவும் செஞ்சுட்டேன். நான் வாங்கிட்டு நான் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பிளேலேருந்தே வருவோமே, டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிஸ்பிளே தான், தப்பு சொல்கிறதுக்காக கிடையாது. பட் ஸ்டில் நீங்கள் வந்து மோஸ்ட்லி எனக்கு பொறுத்த வரைக்கும் பகலில் ஃபுல்லாக ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும், ஸோ நைட்டு தான் வந்து நான் ஏதாவது டிவி சீரீஸு மூவிஸ் அந்த மாதிரிலாம் பார்ப்பேன். ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து நம்ம போய் பார்க்கும்போது அந்த டால்ஃபி விஷன் சப்போர்ட்டில் அந்த பிளாக் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குங்க, ரொம்ப டார்க்காக அதை கிட்டத்தட்ட ஒரு பிளாக் பெயிண்ட் அடித்த மாதிரி தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், மேனுவலாக போயிட்டு அந்த பிரைட்னஸை ஃபுல் பிரைட்னஸ் வச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேலிப்ரேஷன் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. டால்ஃபி விஷன் நம்ம ஏண்டா வாங்கணுன்ற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பகலில் பார்த்தா ஓகே, பட் நைட்டு பார்த்தா ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, மற்ற ஓடிடியில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் வீடியோ இப்போ ஹெச்டிஆர் சப்போர்ட் இருக்குது, பட் ஆனால் எந்த அப்ளிகேஷன்லேயுமே வந்து சப்போர்ட் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ப்ரைம் வீடியோவில் போனீங்கன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸில் மட்டும்தான் ப்ளே ஆகும், ஹெச்டிஆர் கண்டென்ட் அதில் வந்து டிடெக்ட் ஆகாது. யூடியூப்பில் போய் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா அதுலேயும் ஃபுல் ஹெச்டி காமிக்க முடியல, அது ஹெச்டிஆர் கண்டென்ட் அதுலேயுமே ப்ளே ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து நான் டிஸ்பிளே வந்து ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு நான் நினச்சேன். ஆப்வியஸ்லி 120Hz டிஸ்பிளே இருக்குது, பட் நான் கேம்ஸ் எல்லாம் அவ்வளோவா அதில் விளையாடுறதுனால அது வந்து எனக்கு ஓகே யூஐ நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் 120Hz யூஸ்ஃபுல்லாக இருந்துது. பட் அதர் தன் தட் எனக்கு அந்த மீடியா கன்சப்ஷன்ற இடத்துல வந்து டிஸ்பிளே வந்து ஒரு நான் எதிர்பார்த்து ரொம்ப ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்த அளவுக்கு இல்லை அப்படின்றதான் வந்து என்னுடைய தாட்டாக இருந்தது. ஸோ பட் ஆனால் குவாட் ஸ்பீக்கர்ஸ் மியூசிக் சூப்பராக இருக்கும், அது 4 ஸ்பீக்கருமே ப்ராப்பர் ஸ்பீக்கர்ஸு, அந்த இதிலலாம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். பட் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து கோட்டை விட்டாச்சு. ஆப்ரேட்டிங் சிஸ்டமே பார்த்தீங்கன்னா நான் 12L லான்ச் பண்ணிட்டாங்க, ஐ மீன் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் கிட்டத்தட்ட இப்போ 8 மந்த்ஸுக்கு அப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் 12 வந்து இல்லை, 12L இல்லாமல் 12லேயே தான் திருப்பியும் மியூஐ 13 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டட் டீம் இல்லையா, ஏன்னா ப்ராப்பராக வந்து ஓஎஸ் சப்போர்ட்டுன்றது வந்து ஒரு குவெஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அப்புறமும் நான் நெட்டில் பார்க்கும்போது லான்ச் பண்ணதுலேருந்து ஏகப்பட்ட பக்ஸ், யாருமே அது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸாக ஒரு நியர்லி ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து அந்த பக்கு இதை நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். சரி நம்ம ஏன்னா வந்துருச்சு, நான் அப்டேட் பண்ணவே இல்லை, நான் இருந்தாலும் என்ன பக்ஸ் இருக்குன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஷன்லாம் வந்து திருப்பி நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணல, அது டிடெக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க, நான் தப்பு சொல்ல வரல. பட் இட் டேக்ஸ் டைம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை எனக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்ட்ராய்ட் டேப் வாங்கினது வந்து என்னோடய டாட்டருமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ரெண்டு ப்ரொஃபைல் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட், ஏன்னா சாம்சங்கில் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறதுல ரெண்டு ப்ரொஃபைல் வந்து பக்காவாக செட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து அந்த மல்டி யூசர் சப்போர்ட்ன்ற நேட்டிவ் ஆண்ட்ராய்டு ஃபீச்சரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இவங்களே செகண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறாங்க. பட் அந்த செகண்ட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சைல்டு அக்கௌண்ட்டை வந்து ப்ராப்பராக செட் பண்ண முடியல. அது வந்து நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், பயங்கரமாக கஷ்டமாயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நெட்டில் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆக்ஷன் லான்ச்சர் அப்படின்றது மூலமாக நேட்டிவ் அவங்கள அந்த ஆண்ட்ராய்டு ஃபீச்சரையே வந்து நம்ம வந்து எனேபிள் பண்ணிவிட்டு அதிலிருந்து தான் வந்து இப்போ நான் வந்து ரெண்டு ப்ரொஃபைல் செட் பண்ணியிருக்கேன். பட் அது வந்து ஒரு
என்ன சொல்கிறது மூக்கை சுற்றி நம்ம காதை தொட ஐ மீன் காதை சுற்றி மூக்கை தொடுறது மாதிரி ஒரு சுற்று இதுதான் நேட்டிவாக இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து அது எல்லாமே வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது, ஒரு கொஞ்சம் பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது அது வாங்கினதில். ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன மாதிரி 10th gen வந்து ரொம்ப ஹை ப்ரைஸில் லான்ச் பண்ணிட்டாங்க. அது ஒர்த்தாகவும் தெரில அவங்க அந்த 45,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்குகிறோன்னா அந்த ஐபேட் வந்து அதுக்கு ஒர்த்தாகவும் எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இது வாங்கினேன். நான் வாங்கிட்டு என்னுடைய ஃபஸ்ட்டு தாட் வந்து டிஸ்பிளேயில் தான் இருந்தது, நான் லேமினேட்டட் டிஸ்பிளே வேறு. ஏன்னா நான் வந்து ஒரு ஏர் 2 யூஸ் பண்ணிவிட்டு அது டிஸ்பிளேலாம் உடஞ்சிருச்சு, அது அதுக்கப்புறம் ரெடி பண்ண முடியல அப்படின்றதுல தான் வந்து நான் இப்போ இந்த ஐபேட் வாங்கினேன் நான். ஸோ அதுலேயும் வந்து அது அது வந்து ப்ராப்பர் லேமினேட்டட் டிஸ்பிளே. ஸோ அதுலேருந்து திருப்பி இப்போ நான் லேமினேட் வரப்ப அதில் வீடியோ வீடியோலாம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு தாட்டாக இருந்தது. பட் டு பி ஃப்ராங்க் வந்து எனக்கு வந்து அந்த மீடியா கன்சம்ஷனில் வந்து எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. இதே நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டால்ஃபி விஷன் சப்போர்ட்லாம் இல்லை, பரவாயில்ல, HDR சப்போர்ட் கூட கிடையாது, ஒரு HDயில் வந்து பிளேபேக் ஆகுது. நான் அதையும் வந்து வித் Xiaomi பேடோட நான் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் சீன்ஸ்லாம் வந்து அதில் சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாமே வந்து இதில் வந்து நல்ல பிரைட்டாக தேவையான இடத்துல பிரைட்னஸ்ஸு, டார்க்காக இருக்க வேண்டிய டார்க்னஸ்ஸு அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வீடியோ வந்து இருந்தது வந்து எனக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது எனக்கு நல்ல ஒரு சர்ப்ரைசிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லும். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட கம்பேர் பண்ண முடியாது, பிகாஸ் இதில் வந்து பாட்டம் ஃபேரிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்படி வச்சு கை வச்சிங்கன்னா ஓகே, பட் கை வைக்காமல் இப்படி ப்ளே பண்ணிங்கன்னா வேற எங்கேயோ கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ சவுண்ட் வந்து இப்படி தான் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, உங்களை நோக்கி வர்றது கிடையாது. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ், பட் தட்ஸ் ஃபைன். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ஆப்பிள் இக்கோ சிஸ்டத்தில் இருக்கிறதுனால வந்து ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து கேட்குறேன். ஸோ அதனால் வந்து தட் ஷுட் பி ஃபைன். பட் அதர் தேன் தட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேயில் வந்து ரொம்ப பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் இதில் ப்ரைம் வீடியோவில் ட்ரை பண்ணேன், அதில் வந்து ஃபுல் HD ப்ளஸ் கூட ப்ளே ஆகலை, வெறும் HD மட்டும்தான் ப்ளே ஆச்சு. அதே மாதிரி யூடியூப்பில் வந்து HDR சப்போர்ட் கிடையாது. ஸோ டிஸ்பிளே வந்து நான் மோசமாக இருக்கும்னு தான் நினச்சேன், பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை. மீடியா கன்சம்ஷன் நல்லா தான் இருக்குது, இட் இஸ் குட் அப்படின்றதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனாக இருந்தது. ஸோ மற்றதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பற்றி சொல்லவே தேவையில்லை, எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. வீடியோ பார்க்குறதுக்கு வந்து மெயினாக வந்து அதில் MX Player Pro வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எனக்கு ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அது இருந்தது. இன்ஃபியூஸ் வந்து யூஸ் பண்ணோன்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் 1000 மேலே இருக்குது. ஸோ பட் நான் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி வந்து லாஸ்ட் டைம் ஐபேட் ஏர் 2 யூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு 2-3 இயர்ஸ் பேக்கு ஒரு ப்ரோ வெர்ஷன் வந்து இன்ஃபியூஸ் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். VLC பிளேயருமே இருக்குது. ஸோ அதுமே வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். ஓவராலாக நான் வந்து ஆப்பிள் ஈகோ, ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ளஸ் ஐபேட் அப்படிங்கும்போது அந்த இதுக்குண்டான அட்வான்டேஜஸ்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. அதில் மெசேஜ் வந்து நான் இதில் இமீடியட்டாக பார்க்கறது, கால்ஸ் வந்து நான் வர்றது, ஏர்பாட்ஸ் வந்து எதுவுமே பண்ணாமல் ரெண்டையுமே வந்து நம்ம யூஸ் பண்ண முடியறது. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக தான் இருந்தது. அடுத்து வந்து நான் முக்கியமாக சொன்ன மாதிரி அந்த யூடியூப்காக வந்து நான் நோட்ஸ் எழுதணும் அப்படின்றது தான் எனக்கு ஃபஸ்ட்டு தாட் இருந்தது. நான் 8 மந்த்ஸ் முன்னாடி பார்க்கும்போதே அப்போவே நான் இதை வந்து வாங்கணும் அப்படின்னு யோசித்ததுக்கு அதுவும் ஒரு காரணம். இப்போ நான் வாங்கினதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஜென் பென்சில் வந்து கிட்டத்தட்ட ஓகே 8000 இருக்குது, பட் ஆனால் இப்போ திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதில் அந்த ஒரு அடாப்டரை மட்டும் சேர்த்துட்டு இப்போ 9500 ஆக்கிட்டாங்க ப்ரைஸ் இந்தியாவில். ஸோ அந்த பென்சிலை வாங்கி நமக்கு வந்து இது பண்ண முடியாதுங்கும்போது ஒரு நல்ல விஷயம் ஆப்பிள் ஈகோ சிஸ்டத்தில் என்னென்னா தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்டைலிஸ் வாங்கலாம் அப்படிங்கும்போது டக்ஸரும் அப்புறம் இன்னொரு பிராண்டோட பென்சில்ஸ் தான் வந்து நல்ல இதாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நான் அந்த டக்ஸர் வாங்கினேன் நான். ஸோ டக்ஸர் வாங்கிட்டு தான் வந்து நான் என்னோடய இந்த நோட்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்தேன். ஸோ ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா நீங்கள் Xiaomi Pad 5 5000 ரூபீஸ்க்கு வந்து அந்த ஸ்டைலஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது அவைலபிளாக இருக்கிறதும் கிடையாது. அதோட ரிவ்யூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, அது வந்து ஒன்றும் ஒர்த்தே இல்லாத மாதிரி இருக்கு. தேர்ட் பார்ட்டி சப்போர்ட்டுமே இல்லை. ஸோ இன்ஃபேக்ட் அதில் ஸ்டைலிஷ் சப்போர்ட் இருந்துமே வந்து அது எதுவுமே வந்து என்னால் பயன்படுத்த முடியாத மாதிரி தான் இருந்தது. நான் அந்த 200 ரூபீஸ் இதே மாதிரி டெக்ஸர் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணேன், பட் அதில் அந்த பாம் ரிஜெக்ஷன்லாம் இருக்காது. ஸோ கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கிறதுன்றது கொஞ்சம் ஒரு கஷ்டமான இதாக தான் இருந்தது. பட் இதில் வந்து நல்ல ப்ராப்பரான பாம் ரிஜெக்ஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சப்போர்ட் இருக்கிறது வந்து ஆப்பிள் ஈகோசிஸ்டத்துக்கு வந்து ஒரு பேசிக்கலி ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்வேன் நான்.
மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வாங்கினேன்னா ஈவன் யார் டூ வாங்கினேன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். அந்த டிஸ்பிளே உடையாமல் இருந்திருந்ததுன்னா இன்னும் இட் வுட் ஹவ் பீன் நல்லா இருந்திருக்கும் இன்னமுமே. ஏன்னா ஐபேட் ஓஎஸ் 15 வரைக்குமே வந்து ப்ராப்பர் ஓஎஸ் சப்போர்ட்டுமே இருந்தது, இப்போ தான் அதோட சப்போர்ட் எண்டாச்சு. ஸோ இதுமே வந்து பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் லான்ச் ஆனாலுமே வந்து இன்னொரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து ஆப்வியஸ்லி வந்து சாஃப்ட்வேர் சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமே இல்லை. ஸோ ஓவராலாக இப்போ வந்து அது வாங்கலாமா இது வாங்கலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் ஆல்ரெடி ஆப்பிள் ஈக்கோ சிஸ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா வந்து டெஃபினெட்லி வந்து நான் ஐபேடை வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். நான் நீங்கள் வந்து டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. அந்த 10.2 இன்ச் டிஸ்பிளே வந்து நான் மோசமாக நினச்ச அளவுக்கு இல்லை, அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவும் நம்ம வந்து சொல்ல முடியாது. மேபி அந்த டிசைன் வந்து ஓவராலாக சொல்லலாம். இது வந்து டிஸ்பிளே இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மாடர்ன் டிசைனாக இருக்குது, நல்ல ஸ்கொயர்டு இது. ஸோ டிசைன் இது வந்து நல்ல மாடர்ன் டிசைனாக இருக்குது. இது இல்லை அப்படின்றது மட்டும் வேணால் சொல்லலாம் முடியும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஐபேட் வந்து இன்னமுமே வந்து பேசிக் ஐபேட் இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாங்கியிருந்தேன் நான். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல டீல் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இது ஆஃபர் பண்ணுற ஃபீச்சர்ஸ்க்கு வந்து டெஃபினெட்லி வந்து ஒர்த் அ பை அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். பட் ஸ்டில் அது வந்து இட்ஸ் நாட் பேட் ஐ வுட் சே. இப்போ வேணால் வந்து ப்ரைஸ் வந்து Xiaomi வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, பழையபடி ஆஃபர்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல. அண்டர் 25,000 வந்து உங்கள் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டில் மீபேட் ஃபைவ்மே வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்றதான் வந்து என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ நீங்கள் இது ரெண்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இல்லை இந்த ரெண்டை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு இருந்தால் கூட கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச நான் அப்டேட் பண்ணுறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.